வணக்கம் மக்களே, டைமண்ட் முத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட இந்த நேர்காணலில் வந்து இணைவாக இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் வரல, வரட்டும் வரட்டும். வருவாரா வரமாட்டாரா? தம்பி சார் வந்துட்டு உட்காந்து சார் ஆரம்பிக்கலாம். உட்காந்துருக்கிறீர்கள், நாற்காலி இல்லையா? அது சேர் வந்துட்டு வாடகை கொடுக்கல சார், வாடகை கொடுக்கல எடுத்துட்டு போயிட்டாங்க சேரை. நான் பார்த்துக் கொள்கிறேன் தங்களது பணியை ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு கேள்வி, மன வருத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், சங்கடம், விஷமம் அப்படி ஏதாவது இருக்கா சார்? தம்பி, இந்த இடத்தில் நான் தங்களுக்காக ஒரு பொய் உரைக்கலாம் என்றிருக்கிறேன். பொய்யா சார்? உண்மையை விட பொய்க்குதான் சார் பவர் அதிகம். அது எனக்கும் தெரியும் தம்பி, இருந்தாலும் தங்களுக்காக நான் ஒரு பொய் கூறுகிறேன். ரைட் ரைட், கொடுங்க கொடுங்க. தங்களுக்கு பதிலளிப்பதில் எனக்கு எந்த மன உடைச்சலோ மன வருத்தமோ கவலையோ இல்லை. நான் மகிழ்ச்சியுடன் தான் தங்களுக்கு பதிலளிக்கிறேன். இந்த போஸ்ட போட்டோ எடுத்து வை, தமிழ்நாடு யூஸ் பண்ணணும் தம்பி. ஃபன் சார், நம்ம கேள்வி கேட்க போறேன் சார். நம்ம வழக்கம் போற கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கலாம் இல்ல? ஒரு நிமிடம். என்ன சார்? இந்த முறை தங்களுக்கு பதில் நான் தங்களிடம் கேள்விகள் கேட்கலாம் என்றிருக்கிறேன். நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? ஆம், சூப்பர் கான்செப்ட் சார், செம ஐடியா. பாத்தீங்களாடா, இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு வருதா? செம கான்செப்ட் சொல்லுவார் சார். நீங்களே கேளுங்க சார் கேள்வி, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு சார். அந்த லிரிக்ஸ் பத்தியான்னு கேட்க போறீங்க? ஆமாம், தங்களுக்கு பிடித்த அதே வரிகளை வைத்துத்தான் கேட்க போகிறேன். சரிங்க சார், அடி தூள் சார். கேள்வி கேளுங்க சார், நான் ரெடி. கேளுங்க. முதல் கேள்வி தம்பி, எவண்டி ஒன்னு பெத்தா பெத்தா, கையில கிடைச்சா செத்தா செத்தா. சார், நீங்க எழுதின வரிகளை பத்தி கேளுங்க, இது வேற. தம்பி, தாங்கள் என்னிடம் கேள்வி கேட்கும் போது நான் குறுக்கிட்டேனா? இல்ல சார். அதே போல் நான் கேட்கும் போதும் தங்கள் கேளுங்கள். ஓகே, கேளுங்க. எவண்டி ஒன்ன பெத்தா பெத்தா, அவன் கையில கிடைச்சா செத்தா செத்தா. இந்த வரிகளை தாங்கள் பொது வீதியிலோ அல்லது தங்கள் வீட்டிலோ பாட இயலுமா? இது பாட கொஞ்சம் கஷ்டம் சார், அசால்ட்டா பாடிட முடியாது அந்த வரி ஒண்ணு. ஏனென்றால் இதை தாங்கள் பொது வீதியில் பாடினால் தொங்களை அனைவரும் முறைத்து பார்ப்பார்கள், அடி உதை விழும். கரெக்டா சார். ஒரு வாட்டி இந்த வீட்டில் பாடினா சார், பாடிட்டு இருந்தேன். அப்போ எங்க அம்மாவோட துரப்ப கட்டைய தலையில வந்து லேண்டாச்சு சார். அதான் சார், கரெக்டு சார். அதுதான் நான் எழுதிய இவ்வகை வரிகளை தாங்கள் எங்கு வேண்டுமானாலும் பாடலாம். பொது வீதியிலோ தங்களது வீட்டிலோ தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது கரெக்ட். நான் ரசிக்கும்படி எழுதியிருப்பேன், அதில் எனது வரிகளின் விளக்கம் வெளிப்படையாக இருக்காது. அதனால் தாங்கள் தைரியமாக பாடலாம். கரெக்ட் சார். நீங்க கிரேட் சார், இதுல உங்களை அடிச்சுக்க முடியாது சார், கிரேட் சார் நீங்க. இதைத்தான் நான் தங்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்று நினைத்தேன், விளக்கிவிட்டேன். நான் சென்று வருகிறேன். நீங்க லெசன் எடுத்தீங்க எல்லாம் சரி ஓகே, அதுக்குன்னு எஸ்கேப் ஆக முடியாது சார். இங்க பாருங்க தம்பி, என்ன கத்தி எல்லாம் வைத்திருக்கிறீர்கள்? நீங்க தானே இப்ப சொல்லுங்க, உங்க அர்த்தங்கள உங்க வரிகள் அர்த்தம் ஒண்ணு வெளிப்படையா இருக்காதுன்னு. அந்த அர்த்தங்களை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சாகணும் சார். எனக்கு அர்த்தங்கள் விளக்கம் சொல்லாம போனீங்கன்னா இங்க கையறுத்துப்பேன் சார். தம்பி, ஏடா கூடமாக எதுவும் செய்து விடாதீர்கள். அப்ப என் விளக்கத்து தங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று கேளுங்கள், நான் விளக்கம் தருகிறேன். கேளுக்கு விளக்கம் சொல்லிட்டு போங்க, கேளுங்க போறேன். குட் பாய், அப்படி நல்ல பிள்ளையா இருக்கணும் சார். சார், கம்மிங் பேக் டு தி பாயிண்ட், என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா இந்த வரிதான் சார். சுத்தி சுத்தி வந்தீக, அந்த பாட்டுல காதல் தேர்தலில் கட்டில் சின்னத்தில் வெற்றி பெற்று நீ வாழ்க. காதல் தேர்தலில் வேற எந்த சின்னம் கிடைக்கலையா சார் உங்களுக்கு? ஏன் கட்டில் சின்னம்னு எழுதியிருக்கீங்க? தம்பி, இன்றைய 2K கிட்ஸ் வாழும் காலகட்டத்தில் காதலுக்கும் கட்டிலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. தாங்கள் இதை மறுக்கிறீர்களா? மறுக்க முடியாது சார். நீங்க சொன்ன நம்ம காலம் கட்டு போய் இருக்கு, அப்படி பாக்குறப்போ நீங்க எழுதினது கரெக்டு தான் சார். முன்கோபுர அழகை உந்தாவணி மூடியதே, உன் ரகசியத்தை மலைத்துளி அம்பலமாக்கியதே. முன்கோபுர அழகுன்னு என்ன மூடிச்சு, தாவணி மூடிச்சு, எனக்கு புரியல, அது அர்த்தம் சொல்லுங்க.
தம்பி, இதன் அர்த்தத்தை நான் எப்படி தனக்கு விளக்குவது? நீங்க சொல்லிட்டு தான் போகணும். சொல்லுங்க சார், எனக்கு புரியல சார். அர்த்தம் ஏன் புரிந்து கொள்ளப்பா? அர்த்தம் தெரியணும், சொல்லிட்டு போங்க சார். அதாவது தாவணியை எங்கே போடுவார்கள்? வடிவம் தெரியுமா இல்லையா? ஆமா, என் மேல தண்ணி எடுத்து ஊத்துனா டிரஸ் போட்டுதானு தெரியும், ஷேப் தெரியுமே சார். இதை நீ மனதில் வைத்துக் கொண்டு அந்த வரிகளை ஒரு முறை கேட்டுப்பார். புரிஞ்ச சார், புரிந்ததல்லவா? சரி தம்பி, நான் செல்லவா? செல்லவாவா சார்? கேள்வி இருக்கு, போனீங்கன்னா. இவன் எங்கன்ட்டு வந்தா சும்மா கேள்வி இருக்கு கேள்வி இருக்கு, ஒரு 10,000 கேள்வி கொண்டு வரணும். ஒரு நாள் சார் கேரக்டர் வெளியே வந்துட்டீங்க. ஓ, மறித்து விடு தம்பி. சார், கேள்விகள் இருக்குது, கேட்காம விட மாட்டேன். நமது ஆயுதத்தை பயன்படுத்துவோம். தம்பி, எனக்கு நெஞ்சு வலிக்கிறது தம்பி. இனி ஒரு 10 இன்டர்வியூ வச்சு